வணக்கம் மத்திய அமைச்சரவையின் எனது சக ஊழியர்களே உலகம் முழுவதும் சேவை செய்து வரும் தூதர்களே உயர் ஆணையர்களே கமிஷனர் மற்றும் மாநில அரசுகளின் அனைத்து அதிகாரிகளே பல்வேறு ஏற்றுமதி கவுன்சில்கள் மற்றும் வர்த்தக மற்றும் தொழில் சங்கங்களின் தலைவர்கள் உறுப்பினர்கள் பெண்கள் மற்றும் தாய்மார்களே அம்ருத் மகோத்சவம் நடைபெறும் காலம் சுதந்திரம் பெற்ற எழுபத்தி ஐந்தாவது வருடத்தை நாம் கண்டிப்பாக கொண்டாடியே ஆக வேண்டும் இது எதிர்கால இந்தியாவுக்கான தெளிவான மற்றும் அதற்கான திட்டமிட வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் கூட நமது ஏற்றுமதி லட்சியங்கள் மற்றும் இதில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களாகிய உங்கள் அனைவரது ஈடுபாடு முயற்சி மற்றும் பங்களிப்பு மிகப்பெரியது இன்று உலக அளவிலே என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கின்ற நேரடியான தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் நிதி இழைப்புகள் காரணமாக உலகம் ஒவ்வொரு நாளும் சிறியதாகி கொண்டே வருகிறது சூழ்நிலையிலே நமது ஏற்றுமதியின் விரிவாக்கத்திற்கான புதிய உலகம் முழுவதும் நீங்கள் அனைவரும் இதை பற்றி நன்றாக சிறப்பாகவே அறிவி இரண்டு தரப்பின் கருத்துக்களையும் பரிமாறக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்ததற்காக உங்கள் அனைவரையும் நான் மனமாற வாழ்த்துக்கிறேன் ஏற்றுமதி தொடர்பான எங்கள் லட்சிய இலக்குகளை அடைய நீங்கள் அனைவரும் உற்சாகம் நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு மெத்த பாராட்டத்தக்கது உலகளாவிய பொருளாதாரத்திலே நாங்கள் அதிக பங்கை கொண்டிருந்த போது இதற்கு ஒரு பெரிய காரணம் இந்தியாவின் சக்தி வாய்ந்த வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி ஒவ்வொரு பகுதிக்கும் நம்மிடம் வர்த்தக இணைப்புகள் மற்றும் வர்த்தக வழிகள் இருக்கின்றன இன்று உலக பொருளாதாரத்தில் அந்த பழைய பங்களிப்புகளை திரும்பப் பெற நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் அதற்கு நமது ஏற்றுமதியின் பங்கு மிக மிக முக்கியமானது கோவிட் பெருந்தொற்றுக்கு பின் உலகளாவிய விநியோக சங்கிலியை பற்றி ஒரு விவாதம் இருக்கும் போது புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நாம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டாக வேண்டும் தற்போது நமது ஏற்றுமதிகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் இருபது சதவீதம் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு நமது உற்பத்தி மற்றும் சேவை தளத்தை கருத்தில் கொண்டு இது மிக பெரிய அளவிலே வளரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது இத்தகைய சூழ்நிலையிலே நாடு சுயசார்பு இந்தியா என்ற நோக்கத்தில் இயங்கி வருகின்றது அதன் ஒரு குறிக்கோள் ஏற்றுமதியில் உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் இந்தியாவின் பங்கினை அதிகரிப்பது என்பதாகும் அதனால்தான் இன்று நாம் சர்வதேச தேவைகளுக்கு ஏற்ப அணுகலை பெறுவதை உறுதி செய்தாக வேண்டும் இதனால் எங்கள் வணிகம் தானாகவே பெருகவும் வளரவும் முடியும் எங்கள் தொழில் துறையும் சிறந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நகர வேண்டும் கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் உலகளாவிய மதிப்பு கூட்டு சங்கிலியில் நம்முடைய பங்களிப்பு இந்த வழியை பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே வளரும் போட்டி மற்றும் சிறப்பினை ஊக்குவிக்கும் அதே வேளையில் ஒவ்வொரு துறையிலும் உலகளாவிய சாம்பியன்களை நாம் தயார் செய்ய வேண்டும் நண்பர்களே ஏற்றுமதியை அதிகரிக்க நான்கு காரணிகள் மிகவும் முக்கியமானவை முதலாவது நாட்டில் உற்பத்தி பன்மடங்கு அதிகரிக்க வேண்டும் அதே வேளையில் உயர்ந்த தரத்துடன் அளவும் இருக்க வேண்டும் உலகில் ஒரு வர்க்கத்தினர் விலையை பொருட்படுத்தாமல் பொருள்களின் தரத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் தருகின்றார்கள் நாம் இதனை மனதிலே கொள்ள வேண்டும் போக்குவரத்து தளவாட சிக்கல்கள் இவையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் இதில் மாநில அரசுகள் மத்திய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய பங்களிப்பை அளித்தாக வேண்டும் மூன்றாவது ஏற்றுமதியாளர்களுடன் அரசு தோளோடு தோளாக இணைந்து கரம் கோர்த்து செயல்பட வேண்டும் இதில் சில மாநில அரசுகள் தொடர்பில்லாமல் இருந்தாலோ மாநில அரசின் ஏற்றுமதி கவுன்சில்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தாலோ அல்லது குறிப்பிட்ட ஒரு வியாபாரி தானே நேரடியாக ஏற்றுமதி செய்தாலோ நாம் நினைக்கும் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை நாம் இணைந்துதான் இந்த முயற்சியை மேற்கொண்டாக வேண்டும் இன்றைய நிகழ்வோடு தொடர்புடைய நான்காவது காரணி இந்திய தயாரிப்புகளுக்கான சர்வதேச சந்தையாக இந்த நான்கு காரணிகளும் ஒன்றிணைந்தால்தான் இந்தியா மட்டுமே என்பது உள்ளூர் உலகளாவியதாக இருக்கும் அப்போதுதான் உலகத்திற்காக மேக் இன் இந்தியா என்ற இலக்கை நாம் சிறந்த முறையில் அடைய முடியும் நண்பர்களே இன்று நாட்டில் உள்ள மாநிலங்களில் உள்ள அரசாங்கமும் வணிக உலகின் தேவைகளை புரிந்து கொண்டு முன்னேற முயற்சிக்கின்றன ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் பல தளர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இது பொருளாதார நடவடிக்கைகளை சுலபமாக நடத்துவதை எளிதாக்கி இருக்கின்றது மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அவசர கடன் உத்தரவாத திட்டத்தினால் எம்எஸ்எம்இ மற்றும் பிற பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு நிவாரணம் கிடைத்திருக்கின்றன மீட்பு மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்க மேலும் ஒன்றரை லட்சம் கோடி அளவிற்கு அண்மை காலத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது நண்பர்கள் இணைக்கப்பட்ட ஊக்கத்திட்டம் நமது உற்பத்தியின் அளவை அதிகரிக்க உதவுவது மட்டுமல்லாமல் உலகளாவிய தரம் மற்றும் செயல்திறனின் அளவை அதிகரிக்கவும் உதவும் இதனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள்களுக்கான புதிய சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறைகளில் நாட்டிற்கு புதிய உலக சாம்பியன்கள் கிடைப்பார்கள் மொபைல் போன் துறையில் நாமும் அதன் தாக்கத்தை அனுபவித்து வருகிறோம் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நாம் சுமார் பில்லியன் டாலர் மதிப்புள்ள மொபைல் போன்களை இறக்குமதி செய்தோம் வெளியிலிருந்து வாங்கினோம் ஆனால் இப்போது அது இரண்டு பில்லியன் டாலராக குறைந்திருக்கின்றது எட்டு இரண்டு குறைந்திருக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா பில்லியன் டாலர் மதிப்புள்ள மொபைல் ஏற்றுமதி செய்தது அது பில்லியன் டாலர்களுக்கு மேலாக அதிகரித்திருக்கின்றது உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியுடன் தொடர்புடைய மற்றொரு பிரச்சனையை தீர்ப்பதிலும் அரசாங்கத்தின் கவனம் ஊன்றி இருக்கின்றது நமது முன்னுரிமை நாட்டில் தளவாடங்களின் நேரத்தையும் செலவையும் குறைப்பதாகும் இதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்னுரிமை அளித்து வந்திருக்கின்றன இதற்காக கொள்கை முடிவு அல்லது உள்கட்டமைப்பு கட்டுமானமாக இருந்தாலும் ஒவ்வொரு மட்டத்திலும் வேலை துரிதப்படுத்தப்பட்டாக வேண்டும் தே மல்டி மோடல் இணைப்பை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ரயில் வழியாக பொருள்கள் செல்வதன் வாயிலாக முன்னேற்றம் ஏற்படுவதை பங்களாதேஷ் நாட்டின் அனுபவத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள நிரந்தர பிரயாசிய தொற்று நோயின் தாக்கத்தை குறைக்க அரசாங்கத்தால் தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன வைரஸ் தொற்றை கட்டுக்குள் வைத்திருக்க நாங்கள் முழு முயற்சி மேற்கொண்டு வருகிறோம் இன்று நாட்டிலே தடுப்பூசி போடும் பணி வேகமாக நடந்து வருகிறது நாட்டினரின் மற்றும் தொழில்துறையினரின் ஒவ்வொரு தேவையையும் எதிர்கொள்ள ஒவ்வொரு பிரச்சனையையும் அகற்ற சாத்தியமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முIERCிகளன் பலனையும் நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள் இந்த காலகட்டத்தில் நமது தொழிலும் நமது வணிகமும் நவீனமயமாக மாறி இருக்கின்றது புதிய சவால்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டுள்ளது இந்திஸ்ட்ரியே மருத்துவ அவசர நிலையை சமாளிக்கவும் வளர்ச்சியை புதுப்பிப்பதிலும் தொழில்துறை நாட்டிற்கு மிகவும் உதவி இருக்கின்றது இதன் காரணமாகவே இன்று மருந்துகள் மற்றும் மருந்து பொருள்களுடன் சேர்ந்து விவசாயம் போன்ற துறைகளிலும் கூட நமது ஏற்றுமதி புதிய உயரங்களை எட்டியிருக்கின்றது என்ற நாம் பொருளாதாரத்திலே மீட்பு மட்டுமல்லாமல் உயர் வளர்ச்சியை பற்றிய நேர்மறையான அறிகுறிகளை கண்டு வருகிறோம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் பலவும் வேகமாக மீண்டு வருவதாக அறிகுறிகள் நமக்கு காட்டுகிறது எனவே ஏற்றுமதிக்கான பெரிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைய இதுதான் சிறந்ததொரு நேரம் இதற்காகவும் அரசாங்கம் ஒவ்வொரு மட்டத்திலும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தொடர்பாக அரசாங்கம் ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளது இந்த முடிவின் மூலம் நமது ஏற்றுமதியாளர்கள் காப்பீட்டு தொகையாக சுமார் எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை பெறுகின்றனர் அதேபோல் ஏற்றுமதி ஊக்கங்களை நெறிப்படுத்துவதில் நமது ஏற்றுமதியை டபிள்யூ ஒருங்கிணைப்பதன் வாயிலாக நமது ஏற்றுமதி மேலும் அதிகரிக்கும் உலகின் பல்வேறு நாடுகளில் வியாபாரம் செய்யும் நமது ஏற்றுமதியாளர்களுக்கு ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது என்பது நன்றாக தெரியும் முன்னோக்கு வரி விதிப்பில் இருந்து விடுபட இந்தியா எடுத்த முடிவு நமது உறுதிப்பாட்டையும் கொள்கைகளில் உள்ள நிலைத்தன்மையையும் வெளிப்படுத்துகிறது தெளிவான செய்தியை அனுப்புகின்றது முன்னேறும் இந்தியா உரிய சாத்திய கூறுகளுக்கு கதவுகளை திறப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவில் தீர்க்கமான அரசாங்கமும் அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விருப்ப ஆற்றலை கொண்டிருக்கிறது நண்பர் ஏற்றுமதியுடன் தொடர்புடைய நமது இலக்கு எதுவாக இருந்தால் நமது சீர்திருத்தங்கள் எவையாக இருந்தாலும் நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இதில் பெரும் பங்கு உள்ளது முதலீடாகட்டும் எளிதாக வணிகம் செய்வதாக இருக்கட்டும் கடைசி மைல் உள்கட்டமைப்பாக இருக்கட்டும் இவற்றிலே மாநிலங்களின் பங்கு முக்கியமானது ஏற்றுமதி அல்லது முதலீடாக இருந்தாலும் அதை அதிகரிக்க ஒழுங்குமுறை சுமை குறைக்கப்படும் இதற்காக மத்திய அரசு மாநிலங்களுடன் இணைந்து செயல்படுகின்றது மாநிலங்களிலே ஏற்றுமதி மையங்கள் உருவாக வேண்டும் இதற்காக ஆரோக்கியமான போட்டி ஊக்குவிக்கப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பில் கவனம் செலுத்த மாநிலங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன நண்பர்களே ஏற்றுமதிக்கான எங்கள் லட்சிய இலக்கினை அடைய ஒரு முழுமையான மற்றும் விரிவான செயல் திட்டத்தால் மட்டுமே முடியும் ஏற்கனவே இருக்கும் ஏற்றுமதியையும் துரிதப்படுத்த புதிய தயாரிப்புகளுக்கான புதிய புதிய இலக்குகள் ஆகியவற்றை நாம் செயல்பட வேண்டும் அதற்காக நான் உங்களுக்கு ஒரு யோசனையையும் கூற விரும்புகிறேன் சிறிய நாடுகளை தவிர்த்து வேறு எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டில் நமது ஏற்றுமதி இருக்கிறது என்பதை நமது வெளிநாட்டு மையங்களே முடிவு செய்ய வேண்டும் வெறும் மூன்று இலக்குகளே இருக்கின்றன சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்தாவது ஆண்டிலே நாம் இதனுடன் ஐந்து புதிய இலக்குகளை சேர்க்க இயலும் அல்லவா இந்தியாவிலிருந்து இந்த புதிய இலக்குகளுக்கு ஏற்ப ஏற்றுமதி செய்ய முடியுமா இந்த தருணத்தில் இதுவரை இருக்கும் தயாரிப்புகளோடு எழுத்தி ஐந்து புதிய தயாரிப்புகளை தாங்கள் பணிபுரியும் நாட்டிற்கு ஏற்றுமதியாக கொண்டு செல்ல முடியும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் அதுபோலவே அந்த நாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்தோர் பற்றியும் யோசிக்க வேண்டும் இந்தியாவிலிருந்து கடந்த ஏழு ஆண்டுகளில் புலம்பெயர்ந்தவர்கள் அதிக அளவு செயல்பாட்டிலே வகையில் உங்களோடு தோளோடு தோல் சேர்ந்து பணியாற்றும் வகையில் உங்களுடைய முயற்சியுடன் அவர்கள் இணைந்து இருக்கின்றார்கள் சுதந்திரம் பெற்ற எழுபத்தி ஐந்தாவது ஆண்டிலே அவர்கள் வசிக்கும் மாநிலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஏற்றுமதி பற்றி மாதிரியை காண்பிக்கலாம் உதாரணத்திற்காக பீகார் மாநிலம் இதற்கான ஏற்பாட்டினை செய்வதாக வைத்துக் கொள்வோமே மத்திய அரசாக இருக்கட்டும் இருந்து ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்களாக இருக்கட்டும் ஏற்றுமதி செய்யும் அந்த வெளிநாட்டில் வாழும் பீகாரில் இருந்து புலம்பெயர்ந்தவருடன் இதனை பீகாரில் தொடர்புபடுத்த எந்த ஒரு உற்பத்தியையும் அந்த நாட்டிற்கு அனுப்பலாம் என்பதை பற்றியும் யோசியும் புலம்பெயர்ந்தவர்கள் இருப்பார் அவர்கள் பொருள்களை சந்தைப்படுத்துவதிலும் அடையாளப்படுத்துவதிலும் உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய பொருள்கள் விரைவாக அந்த நாட்டை சென்று அடையும் அதுபோலவே மாநில அரசுகளும் தங்கள் மாநிலத்திலே தயாரிக்கப்படக்கூடிய ஐந்து அல்லது பத்து முக்கியமான பொருள்களை ஏற்றுமதி செய்ய முடியும் உலகின் குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து நாடுகளில் எனது மாநிலத்தில் இருந்து பொருள்கள் சென்றடைய வேண்டும் என்பதையும் மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டின் உலக அளவில் எட்டும் வகையிலே புதிய உத்திகளை பயன்படுத்தி அதிக செயல்பாட்டில் நாம் ஈடுபட வேண்டும் நம்முடைய பல தயாரிப்புகளை உலகத்திற்கு தெரியப்படுத்தலாம் உதாரணமாக எல்இடி பல்புகள் இந்தியாவில் மலிவான விலையில் எல்இடி பல்புகள் தயாரிக்கப்படுகின்றன எல்லா நாடுகளும் உலகளாவிய வெப்பமடைதலை பற்றி கவலைப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நாம் எல்இடி பல்புகளை உலகம் முழுமைக்கும் ஏற்றுமதி செய்யும் இதன் மூலம் உலக வெப்பமயமாதலை தடுக்கும் அரிய பணியை மனித சமுதாயத்திற்கு செய்ததாகவும் இருக்கும் இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரித்ததாகவும் இருக்கும் தற்போது நமது ஏற்றுமதியில் பாதி அளவு நான்கு முக்கிய இலக்குகளை மட்டுமே சென்றடைகின்றன அதே போல நமது ஏற்றுமதியில் சுமார் அறுபது சதவிகிதம் பொறியியல் பொருட்கள் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் பெட்ரோலியம் மற்றும் ரசாயன பொருள்கள் மருந்துகள் தொடர்பானவை இவ்வளவு பரவலான பன்முகம் கொண்ட தனித்துவம் வாய்ந்த பொருள்களை தயாரிக்கும் வல்லமை பெற்ற இந்த நாட்டின் பொருள்கள் உலக அளவில் சென்றடையவில்லை என்றால் இது பற்றி நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நம்மிடம் உள்ள குறைகளை அகற்ற வேண்டும் ஒன்றாக அமர்ந்து இதற்கான தீர்வு என்ன என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும் நாம் புதிய இலக்குகளை கண்டுபிடிக்க வேண்டும் நமது புதிய தயாரிப்புகளை உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டும் சுரங்கம் நிலக்கரி பாதுகாப்பு ரயில்வே போன்ற துறைகளின் வளர்ச்சி மூலம் நமது தொழில் முனைவோரும் ஏற்றுமதியை அதிகரிக்க புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் இந்த புதிய துறைகளுக்கு எதிர்கால உத்திகளை வகுப்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நமது தூதர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் நண்பர்களிடம் நான் இன்னொரு விஷயம் பற்றி கூறுகிறேன் நீங்கள் எந்த நாட்டில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்களோ அந்த நாட்டின் தேவைகளை நீங்கள் நன்கு புரிந்து அந்த நாட்டின் தேவை என்ன இந்தியாவின் எந்த பகுதியில் இருந்து அந்த தேவையை நிறைவேற்ற முடியும் உங்களுக்கு இது பற்றி ஒரு நல்ல யோசனை கடந்த ஏழு ஆண்டுகளாக நாங்கள் ஒரு புதிய வழியை பயன்படுத்தி எப்போதெல்லாம் வெளிநாட்டில் பணிபுரியும் நமது தூதரகத்தினர் இந்தியா வருகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களை மாநிலங்களுக்கு அனுப்பி அவர்களோடு பேச இதன் மூலம் அந்த மாநிலத்திலிருந்து குறிப்பிட்ட நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய வேண்டியிருந்தால் இந்த சந்திப்பு உதவியாக இருக்கும் இந்த நடைமுறை ஏற்கனவே இருக்கின்றது பல்வேறு நாடுகளில் இருக்கும் இந்தியா இந்தியாவின் உற்பத்தி சக்தியின் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்தியாவில் உள்ள ஏற்பாடுகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பீர்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் இது உதவிகரமாக இருக்கும் நமது ஏற்றுமதியாளர்களுக்கும் நமது பணிகளுக்கும் இடையே நிரந்தரமான தொடர்பு இருக்கும் வகையிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்துமாறு நான் வர்த்தக அமைச்சகத்தையும் கேட்டுக் கொள்கிறேன் இந்த மெய்நிகர் ஏற்பாட்டின் செயல்படுத்த இடர்பாடுகள் கடந்த காலத்தில் இருந்த ஆனால் கொரோனாவின் காரணமாக இந்த மெய்நிகர் நடைமுறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மெய்நிகர் நடைமுறைக்கு முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன் அனைத்து மாநிலங்கள் மற்றும் பங்குதாரர்கள் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் நண்பர்களே நமது ஏற்றுமதி மூலம் நமது பொருளாதாரம் அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்கு உள்நாட்டு அளவில் தடையற்ற மற்றும் உயர் ரக விநியோக சங்கிலியை நாம் உருவாக்க வேண்டும் இதற்கான ஒரு புதிய உறவை ஒரு புதிய கூட்டணி நாம் வேண்டும் நமது எம் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுடனான நல்லுறவை வலுப்படுத்துமாறு அனைத்து ஏற்றுமதியாளர்களையும் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் நமது ஸ்டார்ட் அப்புகளுக்கு ஊக்கமளியுங்கள் ஸ்டார்ட் அப்புகள் மூலமாக நமது இளைய சமுதாயம் உலகிற்கு எந்த அளவுக்கு தனது பங்களிப்பினை அளிக்க இயலும் என்பதை பெரும்பாலான ஏற்றுமதியாளர்கள் அறிய வாய்ப்பு ஸ்டார்ட் அப்புகள் ஏற்றுமதியாளர்கள் நமது முதலீட்டாளர்கள் இடையே ஒரு பயிலரங்கத்தை அமைக்க வர்த்தக அமைச்சகம் ஏற்பாடு செய்யலாம் நாம் உலகிற்கு நமது திறனை நிரூபித்திருக்கின்றோம் தொழில்நுட்பத்தின் சிறந்த பயன்பாட்டுடன் தரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதற்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு நமது தேனி வளர்ப்பு இந்த சிறிய உதாரணத்தை நான் சொல்வதற்கு காரணம் சிறிய விஷயங்கள் கூட பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் தேனி வளர்ப்பு துறையின் உதாரணம் சர்வதேச சந்தையில் தேனின் அடையாளத்தை மேம்படுத்த அதன் தரத்தை உறுதிப்படுத்துவது முக்கியமானதாகும் தேனுடைய தரத்தை பரிசோதிக்க தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு சோதனையை அறிமுகம் இதன் விளைவாக கடந்த ஆண்டு நாங்கள் சுமார் மில்லியன் டாலர் அளவுக்கு தேனை உற்பத்தி செய்திருக்கும் இது போலவே உணவு பதப்படுத்தல் பழங்கள் மீன் வளம் ஆகியவற்றில் புதிய கண்டுபிடிப்புகளை நம்மால் உருவாக்க முடியும் முழு சுகாதாரத்திற்கு ஏற்ற சூழ்நிலை உலக அளவில் உருவாகி வருகின்றது பழைய நிலைக்கு திரும்பும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த மனமாற்றத்தில் நமது நாட்டின் யோக கலை ஒரு முக்கியமான காரணம் எனவே நம் நாட்டில் இயற்கை வேளாண் விளை பொருட்களுக்கு உலக அளவில் பெரிய சந்தை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நமது இயற்கை விளை பொருட்களை நாம் இந்த வகையிலே இந்த வழியிலே சந்தைப்படுத்த வேண்டும் பிராண்ட் இந்தியாவுக்கான புதிய இலக்குகளுடன் புதிய பயணத்திற்கான நேரம் இது தரம் மற்றும் நம்பகத்தனமான புதிய அடையாளத்தை நிறுவுவதற்கான நேரம் இது இந்தியாவில் உயர் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் தொடர்ச்சியாக உருக்கப்படும் மூலம் இந்த பொருட்களுக்கு அரசாங்கம் உங்களுக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருக்கும் என்று அனைத்து ஏற்றுமதியாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நான் உறுதி உரைக்கிறேன் வாருங்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சுயசார்பு இந்தியா வளமான இந்தியா என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்து இன்னும் ஒரு வார கால உலகளாவிய நமது தூதரகங்களும் இந்திய மக்களும்

அடைந்த நூறாவது ஆண்டை நாடு கொண்டாடும் போது அதற்கு முந்தைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வழிமுறையை ஏற்படுத்தி நாம் முன்னேற வேண்டும் இன்றைய இந்த உரையின் வாயிலாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை மேற்கொள்வோம் அதனை தாண்டியும் செல்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது Mita Landry